ஸோ ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் மக்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷலான ஒரு ராக்கெட் தான், ஒரு ஹையர் அண்ட் ராக்கெட் தான். அண்ட் அந்த ராக்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நிறைய பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் கமெண்ட், அதாவது வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டிருந்தீங்க, அது நிறைய கமெண்ட்லையும் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த ராக்கெட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, ப்ரைஸ் டீடெயில்ஸ் என்ன, அந்த ராக்கெட்டோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அண்ட் அந்த ராக்கெட்டோட மொத்தமாக அந்த ராக்கெட்டோட ஒரு யூஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ அந்த ராக்கெட்டை நீங்கள் என்ன ராக்கெட்னு தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா, ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ எல்லா வீடியோஸும் ரெகுலராக உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்கள், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய ராக்கெட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ்ட்ராக்ஸ் 99 ஒயிட் டைகர் மாடல், ஐ மீன் ஆஸ்ட்ராக்ஸ் 99 ப்ரோவோட ஒயிட் டைகர் மாடல். ஸோ இந்த ராக்கெட் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேரோட ஃபேவரட் ராக்கெட்டாகவே இருக்கும், அண்ட் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ராக்கெட் தான் இது. ஸோ இந்த ராக்கெட்டை பற்றி ஒரு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு இன்டர்மீடியட்லேருந்து அட்வான்ஸ்ட் லெவல் போகக்கூடிய பிளேயர்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும், அண்ட் அட்வான்ஸ் லெவலில் இருக்க பிளேயர்ஸ் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். அண்ட் இன்டர்மீடியட்ல இருக்க பிளேயர்ஸும் வந்து அட்வான்ஸ் லெவலில் போகணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ராக்கெட் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ராக்கெட்டோட மெயினான ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பவர், கண்ட்ரோல், எக்ஸ்ப்ளோஷன் அண்ட் ஆஃபென்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு எப்படி வந்து சிம்பிளான டேர்ம்ஸில் புரி வைக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ சிம்பிளாக வந்து இந்த ராக்கெட்டோட எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸுமே வந்து நம்ம ஒரு ஒன்லைன் மாதிரி சொல்லணும்னு நினச்சோம் அப்படின்னா, ஹைலி பவர்ஃபுல் அண்ட் வாட் இஸ் ஏன்னா அந்த பவருக்கு தகுந்த மாதிரி உங்களால் ராக்கெட் கண்ட்ரோல் பண்ணவும் முடியும், அண்ட் பவர் அதிகமாக ஜென்ரேட் பண்ணவும் முடியும், அண்ட் அதே மாதிரி அஃபென்ஸ் ஆகிற பிளேயர்ஸ்க்கு சூட்டபிள் ராக்கெட், அண்ட் மோர் ஓவர் வந்து அந்த எக்ஸ்ப்ளோஷன் ஃபீலை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்ப்ளோஷனாக நத்திங் பட் அந்த அடிக்கும் போது அந்த டம்முன்னு ஒரு சத்தம் வரும், அதே மாதிரி அந்த ஃபீல் வந்து உங்கள் கையில் நீங்கள் ஃபீல் பண்ணலாம், அதுதான் வந்து எக்ஸ்ப்ளோஷன். நிறைய ராக்கெட்டில் நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியாது, ஈவன் பேலன்ஸ் ராக்கெட்டில் வந்து நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியாது. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். அண்ட் முக்கியமான டாபிக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ராக்கெட்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ராக்கெட் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஒரு ஹெட் ஹெவி ராக்கெட் தான், அண்ட் ஹெட் ஹெவி ராக்கெட் அண்ட் வித் ஸ்டிஃப் பேலன்ஸ் லைக் ஸ்டிஃப் ஃப்ளெக்ஸ். இந்த ராக்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டிஃபான ராக்கெட் தான், அதுக்காக வந்து வைப்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பு. ஸோ வைப்ரேஷன் வந்து மீடியமான அளவு, ரொம்ப பாயிண்ட் லெவலில் தான் வந்து வைப்ரேஷன் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த ராக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட் ஹெவி பேலன்ஸாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட் ஹெவி பேலன்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஹெட் ஹெவினாலே வந்து அஃபென்ஸ் நல்லாயிருக்கும் பட் ஆனால் டிஃபென்ஸ் கஷ்டமாக இருக்கும், ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். தப்பு. ஸோ அதுக்கு தான் வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராக்கெட்டில் ஹெட் ஹெவி எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்களோ ஸோ அந்தளவுக்கு வந்து ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாதிரி வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் வரும்போது ஹெட் ஹெவி ஃபீல் மட்டும்தான் இருக்கும், ஆனால் மற்ற ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரொம்பவுமே அக்யூரேட்டாக நீங்கள் ஆடணும், கண்ட்ரோல் இருக்கணும், அண்ட் மற்ற ஸ்ட்ரோக்ஸ் வந்து எரர் ஆகக்கூடாது, ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேசி இருக்கணும் அப்படிங்கிறக்காக ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் வெயிட்டை வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஒரு புது டெக்னாலஜின்னு கூட சொல்லலாம், ஸோ புது ஒரு விஷய இனோவேஷனை வந்து இதில் வந்து காட்டியிருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு ஹெட் ஹெவி ராக்கெட்ல வந்து எல்லா இடத்துலயுமே வந்து உங்களுக்கு அந்த கண்ட்ரோலை வந்து கொண்டு வரதுக்காக இவ்வளவு வேலை வந்து செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். அண்ட் அதே மாதிரி ஐசோமெட்ரிக் ஷேப் தான் இந்த ராக்கெட்டோட ஷேப். ஸோ ஐசோமெட்ரிக் ஹெட் கொண்ட ராக்கெட் தான் இது. ஸோ ஐசோமெட்ரிக் ஷேப் இருக்கிறனால இந்த ராக்கெட்டோட ஸ்வீட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், அதாவது இந்த ராக்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்வீட் ஸ்பாட் ஏரியா வந்து ரொம்பவுமே ஜாஸ்தியாக இருக்கும், அந்த இடம் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஐசோமெட்ரிக் ஷேப் இருக்கிற அந்த ஸ்வீட் ஸ்பாட் வந்து உங்களுக்கு அதிகமான பவர் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அந்த ஸ்வீட் ஸ்பாட்டில் பட்டா கண்டிப்பாக ஃபினிஷ் அப்படிங்கிற மாதிரி இல்லை, நல்லா அக்யூரஸியான ஒரு ஸ்ட்ரோக் இருக்கும். அண்ட் மற்ற இடத்துல சென்டரில் பட்டா மற்ற ராக்கெட்ஸில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து அக்யூரஸி இருக்காது, இல்லை அந்த அளவுக்கு வந்து நீங்கள் நினச்ச ஸ்ட்ரோக் வந்து கம்ப்ளீட் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த ராக்கெட்டில் அப்படி கிடையாது. ஸோ இந்த ராக்கெட்டில் கொடுத்துருக்க டிசைன் என்ன பண்ணும், அந்த இந்த மாடிஃபிகேஷன் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ராக்கெட்டில் சென்டர் பொசிஷனில், அதாவது இந்த ராக்கெட்டோட சென்டர் ஆஃப் த ராக்கெட்டில், ஐ மீன் ராக்கெட் ஹெட்டில் இருக்கக்கூடிய சென்டர் ஆஃப் த பொசிஷனில் வந்து நீங்கள் ஷெட்டில் ஹிட் பண்ணாலும், அந்த ஸ்பாட்டில் பட்டாலும் சேம் ஸ்வீட் ஸ்பாட்டில் பட்ட மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும், அதே ஸ்ட்ரோக் அதே பவரோட அதே அக்யூரஸியோட உங்களால் விளாட முடியும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக கொண்டு வந்திருக்க இனோவேஷன்ஸ் இந்த ராக்கெட்டை 99 ப்ரோவில் புதுசாக கொண்டு வந்திருக்கிறது. மற்ற ராக்கெட்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இதில் இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட்
மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வந்து இந்த ராக்கெட் மேட் அப் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபைட் அண்ட் நாம்டு. ஸோ நாம்டு அப்படிங்கிறது ஒரு நானோ பார்ட்டிகல். ஸோ நானோ அதாவது ஒரு ஆட்டம் அளவுக்கு ஆட்டம் விட சின்னதாக இருக்கக்கூடியதை வந்து நானோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நானோ பார்ட்டிகல்ஸ்னால செய்யப்பட்டது தான் இந்த ராக்கெட். ஸோ கிராஃபைட் மிக்ஸ் வித் நாம்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம்டுங்கிற பொருள் வந்து இந்த கிராஃபைட் கூட மெஷ் ஆகி ரொம்பவுமே அதிகமான அதசிவ் கொடுக்கும். அதசிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்ல போனால் ஃப்ரிக்ஷன் சொல்லலாம், இல்லை வந்து அதுக்கு நிறைய மீனிங் இருக்குது. பட் அதே சார் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான பிடிப்பு இல்லைனா இணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ராக்கெட்டில் அந்த கிராஃபைட்டும் நாண்டும் ரொம்பவுமே வந்து பிணைப்பாக இருக்கிறதுனால ஹைலி டியூரபிள் ராக்கெட்னு சொல்லலாம். ஸோ அது வேறு ராக்கெட்டோட நீங்கள் கிளாஷ் பண்ணும்போது சரி, இல்லை வந்து வேறு எங்கேயாவது நீங்கள் வந்து ராக்கெட்டை கீழே போடும்போது சரி, எங்கேயாவது ராங் ஸ்டாக் ஆடும்போது சரி, ராக்கெட் உடையறக்கான வாய்ப்பு 80% கம்மி தான். ஸோ அது அந்த 20% எப்படி உடைக்கணும், நீங்கள் உடைச்சா உண்டு, இல்லை ரொம்ப அதிகமான எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு ஒரு அடிபட்டால் உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இந்த சீரீஸில் வந்து இந்த நாம்டும் கிராஃபைட்டும் கலந்தனால ரொம்பவுமே அதிகபட்ச டைட் ஐ மீன் இந்த 10th புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து க்ளோஸ்லி பேக்டு மாலிக்யூல்ஸ் சொல்லுவாங்க, இல்லை க்ளோஸ்லி பேக்டு ஆட்டம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல், அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இந்த நாம்டு சீரீஸும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நிறைய ஹைரன் ராக்கெட்ல யோனஸ்ல நாம்டு தான் போட்டிருப்பாங்க, அதுக்கு இதுதான் அர்த்தம், அதையே வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ராக்கெட்டோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 4U, நான் கையில் வச்சிருக்க ராக்கெட் வந்து 4U, மேபி இல்லை 3U இருக்கும். அண்ட் இந்த ராக்கெட் வந்து 4U. ஸோ 4U அப்படிங்கும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா 84 அதிகபட்சம் அதோட வெயிட் இருக்கும். அண்ட் G5 கிரிப் சைஸ். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ராக்கெட் வந்து யாருக்கு சூஸ் பண்ணலாம், அதாவது எந்த மாதிரி பிளேயர்ஸ், சிங்கிள்ஸ் பிளேயர்ஸ், டபுள்ஸ் பிளேயர்ஸ், ஃபெதரா பிளாஸ்டிக்கானு சூஸ் பண்ணிங்கன்னா யார் வேணால் ஆடலாம். என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சீரியஸாக தான் சொல்கிறேன், டபுள்ஸ் ஆடுறவங்கள ஆடலாம், பிளாஸ்டிக்கில் விளாட்றவங்களும் விளாட்லாம், சிங்கிள்ஸ் விளாட்றவங்களும் விளாட்லாம், ஃபெதர் ஆடுறவங்களும் ஆடலாம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு என்ன சொல்கிறதுனா டக்குன்னு சூட் ஆகக்கூடிய ராக்கெட் தான் இந்த ராக்கெட். பட் இந்த ராக்கெட்டில் விளாட்றதுக்கு உங்களுக்கு ஹைலி கண்ட்ரோலில் அந்த அதாவது நீங்கள் வந்து ஒரு அட்வான்ஸ்ட் பிளேயராக இருக்கணும், ஒரு ஹை லெவல் பிளேயராக இருக்கணும், இல்லை வந்து ஒரு இன்டர்மீடியட்லேருந்து அதிகபட்சம் ஹை லெவல் பிளேயராக இருக்கலாம். ஸோ மினிமம் நீங்கள் வந்து ஒரு இன்டர்மீடியட் பிளேயராக இருந்தீங்கன்னா இந்த ராக்கெட்டை நீங்கள் சூப்பராக கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். அண்ட் அதே மாதிரி இந்த ராக்கெட் வந்து ஆல்ரெடி யாராவது வச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ராக்கெட்டோட ஃபீல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மக்களே. ஸோ ஆஸ்ட்ராக்ஸ் 99 ப்ரோ இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ராக்கெட். அண்ட் உங்களோட ஃபேவரட் ராக்கெட்டாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த ரிவ்யூ வந்து எந்த ராக்கெட் பற்றி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடுத்த வீடியோவும் அப்லோட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பேட்மிண்டன் லவர்க்காக.